ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் ஸ்டார் குவஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வேல்யூஸ் எல்லாமே. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும், புதிய வேகன்சிஸ்க்கு பிறகு வந்த கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3237 வேகன்சிஸை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இதன் பிறகு நமக்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்கல் டைரக்டர், ஜுவாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓசியில் வந்து பார்க்கலாம். ஓசியில் ஜென்ரலாக இருந்தால் காமர்ஸுக்கு 98, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 108, ஜியாகிரபி 105, எக்கனாமிக்ஸ் 101, ஃபிசிக்கல் டைரக்டர் 103, ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 103. ஓகேங்களா? ஸோ மதிப்பெண்கள் காமர்ஸுக்கு இன்னும் குறையும், ஏன்னா வேகன்சிஸ் அதிகம். ஸோ பெண்கள் மற்றும் பிஎஸ்டிமாக இருந்தீங்கன்னா இன்னும் மதிப்பெண்கள் உங்களுக்கு குறையும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பிசி ஜிடி ஜென்ரலில் பார்க்கலாம். காமர்ஸுக்கு 95, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 105, ஜியாகிரபிக்கு 101, எக்கனாமிக்ஸுக்கு 98, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 97, ஜுவாலஜிக்கு 99. ஸோ பெண்கள் மற்றும் பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் மதிப்பெண்கள் குறையும். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்களும், பெண்களாக இருந்தால் ஒரு 3 மதிப்பெண்களும் அதிலிருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பிசி முஸ்லீமை நம்ம பார்த்தலாம். பிசி முஸ்லீமில் காமர்ஸுக்கு 94, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 104, ஜியாகிரபிக்கு 91, எக்கனாமிக்ஸுக்கு 97, ஃபிசிக்கல் டைரக்டர் 96, ஜுவாலஜிக்கு 98. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக ஒரு 2-3 மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதிலேருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் மற்றும் பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்திங்கன்னா இன்னும் மதிப்பெண்கள் குறையும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிசி முஸ்லீமை நம்ம பார்த்தலாம். காமர்ஸுக்கு 94, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 104, ஜியாகிரபிக்கு 101, எக்கனாமிக்ஸுக்கு 97, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 96, ஜுவாலஜிக்கு 98. ஸோ பெண்கள் மற்றும் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 2-5 மதிப்பெண்கள் இதிலிருந்து குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இது மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். சிறிதளவு மாற்றங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கட் ஆஃபில் ஏற்படும். ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் நம்ம பார்த்தலாம். காமர்ஸுக்கு 93, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 98, ஜியாகிரபிக்கு 97, எக்கனாமிக்ஸுக்கு 93, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 95, ஜுவாலஜிக்கு 94. பெண்கள் மற்றும் பிஎஸ்டிமாக இருந்தீங்கன்னா இதிலேருந்து 2-5 ஒரு 5 மதிப்பெண்கள் நிச்சயமாக குறையும். ஓகேங்களா? அடுத்து எஸ்சியை நம்ம பார்த்தலாம். எஸ்சி கம்யூனிட்டியில் காமர்ஸுக்கு 90. ஸோ இது 90ன்றதை விட ஒரு 80 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 90, ஜியாகிரபிக்கு 93, எக்கனாமிக்ஸுக்கு 85, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 85, ஜுவாலஜிக்கு 88. ஸோ பெண்கள் மற்றும் பிஎஸ்டி வந்தால் அதிலேருந்து 5 மதிப்பெண்கள்லேருந்து 7 மதிப்பெண்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறைந்தாலும் நல்லது. பிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து எஸ்சிஏவை நம்ம பார்த்தலாம். எஸ்சிஏ காமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 85, ஜியாகிரபிக்கு 85, எக்கனாமிக்ஸுக்கு 78, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 75, ஜுவாலஜிக்கு 85. ஓகேங்களா? ஸோ இது பெண்கள் மற்றும் பிஎஸ்டிமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதிலேருந்து மதிப்பெண்கள் குறையும். ஸோ அடுத்து எஸ்டிஏ நம்ம பார்த்தலாம். காமர்ஸுக்கு 80, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 78, ஜியாகிரபிக்கு 77, எக்கனாமிக்ஸுக்கு 75, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 72, ஜுவாலஜிக்கு 79. ஸோ இதிலேருந்து பெண்கள் மற்றும் பிஎஸ்டி வந்தால் மதிப்பெண்கள் நிச்சயமாக குறையும். அடுத்து பிடபிள்யூன்னு நம்ம பார்த்தலாம். இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் காமர்ஸுக்கு 71, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 68, ஜியாகிரபிக்கு 70, எக்கனாமிக்ஸுக்கு 68, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 65, ஜுவாலஜிக்கு 69. ஸோ இந்த மதிப்பெண்களை அவங்க பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்களால் போஸ்டிங் போகிறதுக்கு வழிவகை செய்யும் இந்த மதிப்பெண்கள். ஸோ நிச்சயமாக இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். அதிகபட்சமாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு இன்னும் 2 தினங்களில் அதற்குண்டான தேதிகளை வெளியிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.